ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின் அண்ட் ஷைன். இந்தியன் பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக் ஹிஸ்டரி எப்படி 10-15 முடிக்கலாம், அதை பற்றி வீடியோ இருக்கே போட்டிருக்கேன். ஸோ பார்க்காத கண்டிப்பாக பாருங்க. இந்த வீடியோவில் ஆப்ரேஷன் பாலிட்டி அளந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதுமானதாக இருக்கும், 99% கண்டிப்பாக உங்களை ஆன்சர் பண்ண முடியும். நான் மோஸ்ட்டாக எல்லா வீடியோலையும் புக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இவனா அவ்வளோ சீனா புக்கு வேணாம் சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அவ்வளோ சீன்லாம் ஒன்றுமே கிடையாது. புக்கில் இருக்கிறத உங்களுக்கு ஈஸியாக புரியாத மாதிரி அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ புக்குக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு சின்ன மீடியேட் தான் நான். ஸோ ஈஸியாக புரிக்கிறதுக்காக நான் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்தியன் பாலிட்டி வீடியோ பார்க்காத கண்டிப்பாக வந்து பாருங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னா நான் பாலிட்டி மூணாக படிச்சிருப்பேன். ஸோ பேசிக்ஸ், பொலிட்டிக்கல் ரிலேட்டட், அட்மினிஸ்ட்ரேஷன் மூணாவது படிச்சிருப்பேன். இதில் பார்த்தா அப்படின்னா பொலிட்டிக்கல் வந்து லாஸ்ட்டாக படிங்க, பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் படிங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக நானே போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கேள்வி 100% நானே போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதான் இப்போ பார்க்க போறோம். சரி, இந்த பாட்டில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, நம்பர் 1, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அரசியல் அமைப்பு அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அரசியல் அமைப்பு சார அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன்ஸ் ரிலேட்டட், ஓகேங்களா, செலெக்ஷன் இப்போ பொலிட்டிகல் பாட்டினா என்ன, யார் வந்து அவங்க சிம்பிள்லாம் கொடுப்பாங்க, எப்படி பிரிப்பாங்க, குவாலிஷன்லாம் என்ன பத்தி இருக்கும். ஸோ எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஃபுல்லாக வீடியோ போட்டுட்டு நீங்க அது பார்த்தாலே போதுமானதுதான், உங்களுக்கு மோர் தன் எனஃபா இருக்கும். அண்ட் அதர்ஸ் அதர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு சங்கம், அதாவது மொழிகள், அபிஷியல் லாங்குவேஜ், அது சம்பந்தப்பட்டதா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்க தான் போறோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஃபுல்லாக வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. டில் எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க புக்கை ரெஃபர் பண்ணோம்னா டைம் கண்டிப்பாக மிச்சமாகும், ஓகேங்களா. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், இந்த லிஸ்ட் பாருங்க, கண்டிப்பாக கொஸ்டின்ல எதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், எதாவது நான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்துங்க, ஓகேங்களா. சரி பார்த்தோம் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன், ஸோ தேர்தல் ஆணையம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அதே மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லுவாங்க, பினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு, அடுத்து பார்த்தோம்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்டவணையிட்ட ஜாதியினருக்கான தேசிய குழு, அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி அட்டவணையிட்ட பழங்குடியினருக்கான ஒரு தேசிய குழு வச்சிருப்பாங்க, கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் மத்திய கணக்காளர், அட்டார்னி ஜெனரல் மத்திய பொது வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல் மாநில பொது வழக்கறிஞர், ஸ்பெஷல் ஆபீசர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், தாழ்த்தப்பட்ட பிரிவினரின் சிறப்பு அதிகாரி, ஓகேங்களா. கொஸ்டின் வந்து லிஸ்ட் வந்து கேட்பாங்க, சரி லிஸ்ட் ஃபுல்லா மக்க பண்ணீங்க கண்டிப்பா சான்ஸ் உண்டு, ஆட் பண்ண கேட்பாங்க, ஓகேங்களா. சரி வாங்க ஒன்னு ஒன்றா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எலெக்ஷன் கமிஷன். ஸோ உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்ல வந்து போட்டு வச்சிருக்கேன், ஓகேங்களா. சார் டேப்லெட்ல வந்து பாருங்க, இந்த PDF நான் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. இந்த தமிழ்ல இல்ல அப்படிலாம் நீங்க வந்து பாக்காதீங்க, ரொம்ப ஒரு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எல்லாம் காப்பீங்களா, அதுல ரொம்ப ஈஸியான தமிழ் தான். என்னன்னா பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் தெரியும், இயர்ஸ் ஆண்டு அது தெரியாம இருக்க கண்டிப்பா தெரிய போறது இல்ல, பிரசிடென்ட் ஜனாதிபதி, ஓகேங்களா, ஜட்ஜ்னா நீதிபதி. ரொம்ப ஈஸியான இங்கிலீஷ் தான் இருக்கும், ஓகே. தமிழ் சொல்லுமே காதல் வரனாலே போதுமானதுதான். தமிழ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நான் நீதிபதி சொன்னா கண்டிப்பா எழுதிக்க முடியும், ஓகேங்களா. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முக்கியமான நம்பர் நான் வந்து தமிழ்ல வந்து எழுதியிருப்பேன், ஓகேங்களா. சரி ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க நான் எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்னா, சார் பாடி என்ன அமைப்புலாம் இருக்கு அப்படின்னு, ஆர்டிகல் சரத்து அப்படின்னு சொல்லுவாங்க, டெனியூர் எவ்வளவு காலம், அப்பாயின்மெண்ட் யார் அப்பாயின்ட் பண்ணுவா, யார் ரிமூவ் பண்ணுவா, அட்டோனமஸ் பவர் அவங்க உச்சமன்ற அதிகாரம் என்ன அப்படின்ட்டு, முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன, அதை பத்தி போட்டுருக்கேன், ஓகேங்களா. இந்த டேப்லெட்ல மட்டுமே நீங்க எல்லாம் மக்க பண்ணீங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் பாருங்க, அவங்களுக்கான சரத்து பாத்தோம்னா 324, ஓகே, 324 கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தோம்னா இவங்களுக்கான காலம் பார்க்கும் போது 6 இயர்ஸ், 6 வருஷம், 65 வயசு இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. சர்வீஸும் டேர்ம் பை பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா, POIM-னா பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட ஜனாதிபதி, ஓகேங்களா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிரசிடண்டால மாத்தி அமைக்க முடியும், ஓகேங்களா, அதுதான் வந்து பை POIM கொடுத்திருக்கேன். சோ அப்பாயின்மெண்ட் யார் அப்படின்னா பிரசிடன்ட் தான் அப்பாயின் பண்ணுவார், ஓகேங்களா. அதுவும் எலெக்ஷன் கமிஷன் மாதிரி மல்டி மெம்பர் பாடி, ஓகேங்களா, சிங்கிள் மெம்பர் கிடையாது, மல்டி மெம்பர், ஓகேங்களா. சோ 1+2, ஒன் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ரெண்டு பேர் ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க, ஓகேங்களா. சார் ரிமூவல் எப்படி பாத்தீங்கன்னா பிரசிடன்ட் ரிமூவ் பண்ணுவார், ஜனாதிபதி தான் ரிமூவல் பண்ணுவாரு. என்னதான் வந்து பிரசிடன்ட் அப்பாயின் பண்ணாலும் பிரசிடன்ட் இஷ்டத்துக்கு வந்து ரிமூவ் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸ்பெஷல் மெஜாரிட்டி சேம் எஸ் எஸ்சி ஜட்ஜ் அப்படின்னா, எஸ்சி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் எலெக்ஷன் கமிஷன் ரிமூவ் பண்ண முடியும். சோ எப்படி இவங்க ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஏற்கனவே அமெண்ட்மெண்ட் சாப்டர் நான் போட்டிருக்கேன், சோ லிங்க் நான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. அதுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஸ்பீக்கர், பிரசிடன்ட் எல்லாரும் எப்படி ரிமூவ் பண்ண வீடியோ போட்டிருப்பேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா. சரி ஆட்டோனமஸ் பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரீ அப்பாயின்மெண்ட், ஓகேங்களா. சப்போஸ் ஒரு எக்ஸ் பர்சன் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு அப்படின்னா, ஒரு பதவிக்காலம் முடிஞ்சு வெளியே போயிட்டாருன்னா திரும்ப அவரை வந்து ரீ அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. அதே மாதிரி இவங்களுக்கு நோ குவாலிஃபிகேஷன் கிடையாது, அது என்ன அப்படின்னா எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது, யாரும் எலெக்ஷன் கமிஷனா போடலாம், ஓகேங்களா. இவங்க இதா படிச்சிருந்தாதான் எலெக்ஷன் கமிஷனா போடும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் கிடையாது, யார் வேணா போடலாம். மோஸ்டா சீனியர் மோஸ்ட் IAS ஆபீசர் தான் வந்து போடுவாங்க, ஓகேங்களா. இன்னைக்கு பார்க்கணும் ரீ அப்பாயின்மெண்ட் மட்டும் தான், ஓகேங்களா. நம்ம பார்க்க போற இந்த பாடிஸ்ல ஒன்னு எலெக்ஷன் கமிஷன், இன்னொன்னு பினான்ஸ் கமிஷன், இக்கு அப்புறம் எஃப் வருது இல்லையா. சோ இயும் எஃப்ம் மட்டும் தான் ரீ அப்பாயின்மெண்ட், மத்த யாருமே ரீ அப்பாயின்மெண்ட் கிடையாது, ஓகேங்களா. சரி மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா,
ஆல் எலெக்ஷன்ஸ் எக்ஸப்ட் பஞ்சாயத் ஓகேங்களா. சோ என்ன அப்படின்னு பார்த்தா போது பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரதமருக்கான தேர்தல் முதலமைச்சருக்கான தேர்தல் பிளஸ் எம்பி எம்எல்ஏ எல்லா எலெக்ஷனுமே இவங்கதான் பண்ணுவாங்க. பஞ்சாயத்து இவங்க பண்ண மாட்டாங்க. பஞ்சாயத்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மாநில தேர்தல் ஆணையம் அவங்க தான் பண்ணுவாங்க ஓகேங்களா. சரி இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின் பண்றது பிரசிடென்ட். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்ல அப்பாயின் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கவர்னர் அப்பாயின் பண்ணுவாரு. ஆனா ரிமூவல் பண்றது பிரசிடென்ட். லாபம் வச்சுங்க ஒரு ஸ்டேட்ல இருக்க எலெக்ஷன் கமிஷனை அப்பாயின் பண்றது கவர்னர் ரிமூவல் பண்றது பிரசிடென்ட் ஓகேங்களா. சரி இப்போ நம்ம இங்க மூணு பேர் பார்த்தோம் ஒன் பிளஸ் டூ பார்த்தோம் இல்லையா. இவர் சீஃப் இவங்க கீழே இருக்கோங்க. ஆனா இங்க மூணு பேருக்குமே ஈக்குவல் பவர் தான் ஈக்குவல் சேலரி தான் ஒரே மாதிரி பவர் தான் கொடுத்திருப்பாங்க சரிங்களா. சோ இங்க பாருங்க ஆல் ஹாவ் ஈக்குவல் சேலரி ஈக்குவல் பவர் சமமான சம்பளம் அதிகாரம். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ஃபிளிக் ஓகேங்களா. இப்ப மூணு பேர் இருக்காங்க. இந்த மூணு பேர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் பிரச்சனை வருது ஒரு ஏதோ ஒரு கேஸ்க்கா பிரச்சனை வருது அப்படின்னா ரெண்டு பேர் ஏதாவது ஓகே சொல்றாங்களோ அவங்க தான் பின்னாடி வின் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சீஃப் இருக்காரு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்களோ அதுதான் நாங்க வின் ஆகும் ஓகேங்களா. சீஃப் வந்தாலுமே மெஜாரிட்டி யாரோ அவங்க தான் வின் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நோ குவாலிபிகேஷன் எக்ஸாம் பார்த்துட்டோம். எலெக்ஷன்ஸ் ஓட்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எத்தனை பேர் ரெண்டு பேர் தகுதியா இருக்காங்க எத்தனை பேர் ஓட்டு போட எலிஜிபிள் அவங்கள பாக்குறது அப்படின்னா தொகுதி வரையா பிரிக்கிறது ஓகேங்களா. கான்ஸ்டுவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஸ்பியூட்ஸ் ரெண்டு கட்சிக்கான பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இவங்க சரி பண்ணி வைப்பாங்க. அதாவது சிம்பிள் பிரிச்சு கொடுக்கறது அந்த பிரச்சனை எல்லாமே இவங்க தான் சரி பண்ணி வைப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு எம்பியை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னா தகுதி நீக்கம் பண்ணணும்னா பிரசிடென்ட் கிட்ட அட்வைஸும் எம்எல்ஏ பண்ணணும் அப்படின்னா கவர்னர் கிட்ட ஆளுநர் கிட்ட அட்வைஸும் வந்து பண்ணிப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் மாடல் மோட் ஆஃப் கண்டக்ட் தேர்தல் விதிமுறைகள் எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் ஃப்ரேம் பண்றது இவங்க தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏ டு இசட் ஃபுல்லாவே பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் பாக்கலாம். யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் இவங்க ஆர்டிகல் பார்த்தா அப்படின்னா 315-323 ஓகேங்களா. 6 years 65 சேம் லைக் ஓகேங்களா. சம்ப எலெக்ஷன் கமிஷன் பார்த்தோம் அதே மாதிரி தான் இங்கே இருக்கு. க்வெஸ்சன் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பொதுவா கொடுத்துட்டு யாருக்கு வந்து சேம் வருது அப்படின்னு கேட்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் யூபிஎஸ்சிக்கு சேம் வருது ஸ்னாபம் வச்சு ஓகேங்களா. இங்கே அப்பாயின்மெண்ட் பிரசிடென்ட் தான் ரிமோனும் பிரசிடென்ட் தான். சரி இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் மோஸ்டா பிரசிடென்ட் தான் இருப்பாரு. எங்கெல்லாம் கவர்னர் வருதோ அதை மட்டும் மக்க பண்ணிக்கோங்க. நீங்க ஃபுல்லா வந்து மக்க பண்ணிக்க வேணாம் ஓகேங்களா. கவர்னருக்கு ஒரு ரெண்டு மூணு மட்டும் தான் வரும் அதை மட்டும் மக்க பண்ணிக்கோங்க. மத்த எல்லாமே பிரசிடென்ட் கண்ண மட்டும் போட்டு வந்தே இருக்கலாம் ஓகேங்களா. சரி இங்க பார்த்தா அப்படின்னா ஒரு 9-11 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இவங்களுக்கும் எந்த ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது ஓகேங்களா. அதாவது சேர்மேனுக்கு எந்த ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது. மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த மெம்பர்ஸ்ல 1/2 அப்படின்னா பாதி மெம்பர்ஸ் வந்து ஒரு 10 வருஷம் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இல்ல அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் வேலை செஞ்சிருக்கணும். இதான் வந்து குவாலிபிகேஷன் ஓகேங்களா. ரிமூவல் பிரசிடென்ட் தான். இன்னொன்னு மிஸ்பிஹேவியர் ஓகேங்களா. சோ மிஸ்பிஹேவியர் என்ன அப்படின்னா நான் வந்து யூபிஎஸ்சி சேர்மனா இருக்கேன் யூபிஎஸ்சி மெம்பரா இருக்கேன் நீ வேலை உனக்கு ஈஸியான கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்துறேன் ஈஸியா வேலை வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ இந்த மாதிரி பண்ணும்போது மிஸ்பிஹேவியர் பண்றாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் இஸ் பைண்டிங். அதாவது ரிமூவ் பண்ணும் போது சுப்ரீம் கோர்ட் சொல்றத பிரசிடென்ட் காது குத்து கேட்டுக்கணும். இவங்க சொல்றது இறுதியானது ஓகேங்களா. இதான் வந்து ரிமூவல் ப்ரொசீஜர். சப்போஸ் இந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் அந்த சம்பந்தப்பட்ட பர்சனை வேலையை எப்படி சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாரு ஓகேங்களா. அதுக்கப்புறமா தூக்கலமானவன் முடிவு பண்ணிப்பாங்க. சரி இங்க பாருங்க ரீஅப்பாயின்மெண்ட் இல்ல அப்படின்னு பார்த்தோம். இங்க என்ன அப்படின்னா சீஸ் ஆயிட்டாங்க ஓகேங்களா. சீஸ் அப்படின்னா வேலை எப்படி தூக்குறது ஓகேங்களா. தூக்க டைம்ல சேர்மன் திரும்ப வேலைக்கு வர முடியாது. ஏதோ ஊழல் பண்ணிட்டாங்க ஏதோ கொலை பண்ணிட்டாங்க அந்த டைம்ல வேலையை தூக்கிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்களால அந்த வேலைக்கு வர முடியாது. ஆனா மெம்பர்ஸ் வேலைக்கு வரலாம் ஓகேங்களா. நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டாப் வச்சுங்க சேர்மன் வேலைக்கு வர முடியாது மெம்பர்ஸ் வேலைக்கு வரலாம். அதே மாதிரி ரீஅப்பாயின்மெண்ட் கிடையாது ஓகேங்களா. இது வந்து ரீஅப்பாயின்மெண்ட் கிடையாதுங்க. சீஸ் ஆயிட்டாங்க தப்பு பண்ணி வேலை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து வேலைக்கு வரும்போது அவங்க சேர்த்துக்கலாம். அது ரீஅப்பாயின்மெண்ட் கிடையாது. சப்போஸ் அவங்க ஃபுல்லா இருக்காங்க ஒரு 6 வருஷம் இருக்காங்க அதுக்கப்புறமா வெளியே போறாங்கன்னா திரும்ப அவங்க வேலை கொடுக்க மாட்டாங்க. இதான் ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் ஓகேங்களா. யூபிஎஸ் வேலை என்ன அப்படின்னு பாக்கும் ரிப்போர்ட் டு பிரசிடென்ட் ஓகேங்களா. ஜனாதிபதி கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை பிரசிடென்ட் பார்லிமெண்ட்ல வந்து சப்மிட் பண்ணுவார் ஓகேங்களா. சோ அது பார்லிமெண்ட் வந்து போயினாக்கா அக்செப்ட் பண்ணலாம் ஆனா அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணி பாத்துப்பாங்க. அதே மாதிரி யூபிஎஸ்சி ரிசர்வேஷன் பத்தி எதுவும் பேச முடியாது. அது போயினாக்கா ஒரு பிசிக்கு இத்தனை சீட் ஒதுக்கி கொடுக்குறேன் எஸ்சிக்கு ஒதுக்குற அப்படின்ட்டு அவங்க பேசவே முடியாது. ட்ரைனிங் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. யாருல இருக்கும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ் இந்த அமைச்சர் தான் பண்ணுவாங்க. கிரீவன்ஸ் அப்படின்னா மக்களோட குறை தீர்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சரி யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் எல்லாம் பண்றது. அதே மாதிரி யூபிஎஸ்சிக்கு பிரசிடென்ட் கேன் மேக் ரெகுலேஷன் ஒரு ஒழுங்குமுறை பிரசிடென்டால பண்ண முடியும். ஆனா பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா 14 days பார்லிமெண்ட் வந்து போயினாக்க அந்த பில்லு வந்து இருக்கும் ரெகுலேஷன் வந்து இருக்கும். அந்த 14 நாளுக்கு அப்புறமா பார்லிமெண்ட் அது எஸ் சொல்லலாம் நோனு சொல்லலாம் ஓகேங்களா. இதுக்கு பேசாம பிரசிடென்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் அப்படின்னா பிரசிடென்ட் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர் இருக்கு ஓகேங்களா. இதான் வந்து யூபிஎஸ்சியோட ஃபுல் கண்டென்ட்.
நெக்ஸ்ட் எஸ்பிஎஸ்சி சேம் லைக் இதா இருக்கும், கொஞ்சம் மட்டும் மாறும். வாங்க என்னன்னு பாக்கலாம். இங்க பாருங்க ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு சேம் இயர் தான், இங்க மட்டும் தான் மாறும். 6 வருஷம் அப்படிதான் இருக்கும், இங்க 65 இங்க 62 அவ்வளவுதான். ஓகேங்களா, மத்தபடி எல்லாமே சேம் தான். ஆனா என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட் யாரு அப்படின்னா கவர்னர். ஓகேங்களா, அப்பாயின்மெண்ட் கவர்னர், ரிமூவல் யார் பாருங்க, ரிமூவல் யாரு பிரசிடன்ட் தான் பண்ணுவார். இதான் டிஃபரன்ஸ், இதுதான் பாக்க சொன்னேன். அப்பாயின்மெண்ட் கவர்னர் பண்றாரு, ரிமூவல் மட்டும் யாரு அப்படின்னா பிரசிடன்ட் பண்றாரு. ஓகேங்களா சார், இங்க வந்து பாருங்க, இங்க என்ன சொன்ன அப்படின்னா சேர்மன் சி சைட திரும்ப வர முடியாது, மெம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா, ஆனா இங்க சேர்மனும் மெம்பர்ஸும் ரெண்டு பேருமே சீஸ் ஆனாலும் திரும்ப வேலைக்கு வர முடியும். ஆனா இங்க ரெண்டு பேரும் என்ன கண்டிஷன் அப்படின்னா, அவங்க திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கும் போது எஸ்பிஎஸ்சிலயோ இல்ல யூபிஎஸ்சிலயோ ரெண்டுல மட்டும் வேலை கொடுக்க முடியும், மத்த எந்த வேலைக்குமே போக முடியாது. ஓகேங்களா சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்பாயின் பண்ணும் போது, ஒரு மாவட்டத்துல ஒரு நீதிபதி அப்பாயின் பண்றாங்க அப்படின்னா அப்போ எஸ்பிஎஸ்சி வந்து கேட்டுருக்கணும், அதாவது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எஸ்பிஎஸ்சி யார் அப்படின்னா டிஎன்பிஸ் இருக்காங்களா, அவங்க தான் எஸ்பிஎஸ்சி, வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா, இதான் வந்து இவங்க வேலை. மத்த எல்லாமே நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்ல பாத்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்க வந்து பிரசிடன்ட் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க யூபிஎஸ்சி ல, எஸ்பிஎஸ்சி ல கவர்னர் கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ஜேபிஎஸ்சி ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படி சொல்லுவாங்க. என்னன்னா ரெண்டு ஸ்டேட்ஸ்க்கு கேட்க இது வந்து பண்ணி கொடுப்பாங்க, சேம் தான் பாருங்க, 6 இயர்ஸ் 62 தான். ஆனா அப்பாயின்மெண்ட் கவர்னர் கிடையாது, பிரசிடென்ட், ரிமூவலும் பிரசிடென்ட் தான். ஓகேங்களா, சோ இது சேம் இங்க இருக்கும், ரெண்டு ஸ்டேட்ஸ் கேட்க பண்ணி கொடுத்துருவாங்க, இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, சோ இங்க பாருங்க ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொடுத்திருக்கேன் பை பார்லிமெண்ட் ஆக்ட். ஓகேங்களா, ஜேபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் பாடி கிடையாது, இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் பாடி ஏன் சொன்னா அப்படின்னா எஸ்பிஎஸ்சி கீழே வரத்துல நான் சொல்லியிருக்கேன், இவங்க வந்து பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் போட்டுருப்பாங்க, அது மூலியமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ ஆனுவல் ரிப்போர்ட் கவர்னர் கொடுப்பாங்க. சப்போஸ் யூபிஎஸ்சி கிட்ட வந்து கேக்குறாங்க, கவர்னர் படி யூபிஎஸ்சி கேக்குறாங்க அப்படின்னு எனக்கு பேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி பிரசிடன்ட் கிட்ட கேட்டுட்டு ஓகே ரெண்டு ஸ்டேட்ஸுக்கும் ஒரு ஜாயின் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பண்ணி விடுதா அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதான் வந்து பையனாக்கா ஜேபிஎஸ்சி. சரிங்களா, சரி நெக்ஸ்ட் ஒன் பாக்கலாம், பினான்ஸ் கமிஷன் நிதிக்குழு. ரொம்ப சிம்பிளுங்க, சோ ஆர்டிகல் பாருங்க 280-281. ஓகேங்களா, சோ 5 வருஷத்துக்கு கன்சல்ட் பண்ணுவாங்க, 5 வருஷம் அப்படி இல்லாம பிரசிடென்ட் எப்பதான் தோணுதோ அப்ப கூட அவர் பண்ணலாம், இதான் வந்து க்வெஸ்சன் ஏரியா. ஓகேங்களா, 5 வருஷம் கிடையாது, எப்போ வேணா பண்ணலாம். சோ இங்க பாத்தா அப்பாயின்மெண்ட் பிரசிடென்ட் தான், ரிமூவல் பிரசிடென்ட் எப்போ வேணா பண்ணிட்டு போலாம். இங்க மொத்தம் 5 பேர் இருப்பாங்க, ஒரு சேர்மன், 4 மெம்பர்ஸ். ஓகேங்களா, 4 மெம்பர்ஸ் யாரு அப்படின்னா ஒரு ஜட்ஜ் வந்து இருப்பாரு, அக்கௌண்ட்ஸ்ல வந்து ஃபேமஸான ஒரு நல்ல ஒரு கெத்தா இருக்கிற ஒரு ஆளு, பினான்ஸ்ல நல்லா திறமையா இருக்கிற ஆளு, எக்கனாமிக்ஸ் திறமையா இருக்க ஒரு பர்சன். ஓகேங்களா, சோ 4 பேர் தான் வந்து இருப்பாங்க. சோ அக்கௌண்ட்ஸ் பினான்ஸ் எக்கனாமிக்ஸ் மூணு ஒரே மாதிரி தான் இருக்கு, சோ பரவாயில்ல, என்ன 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு ஒரு பேர் வைக்கணும், அதனால வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீ அப்பாயின்மெண்ட் உண்டு, முன்னாடி சொல்லியிருக்கேன், இவங்க வந்து குவாசி ஜுடிஷியல். ஓகேங்களா, குவாசி ஜுடிஷியல் அப்படின்னா பாதி நீதி நீதி பவர் உண்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு காசு இவ்வளவு பிரிச்சு கொடுக்கலாம் பிரிச்சு கொடுக்க வேணா சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சில மூவ்மெண்ட் எடுக்கிறதுனால அவங்க குவாசி ஜுடிஷியல் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அவன் என்னன்னா இவங்க வந்து அட்வைசரி பாடி தான், இவங்க சொல்றது வந்து கேட்கணுன்ற அவசியம் பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது. ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து காதல வாங்கிக்கலாம். ஓகேங்களா, சோ ஆர்டிகல் 279 இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்ஸுக்கு எவ்வளவு காசு பிரிச்சு கொடுக்கலாம் பிரிக்க கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ண இந்த ஆர்டிகல். ஓகேங்களா, சோ நெட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லுவாங்க, சோ மொத்தமா வர வருவாயில எப்படி பிரிக்கலாம் அது சொல்றதான் 279. ஓகேங்களா, இந்த 279 வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷன் வந்து ஓகே அப்படின்ட்டு சிஏஜி சொல்றது தான் ஃபைனல். சிஏஜி பத்தி நம்ம கீழே வந்து பாக்க போறோம். ஓகேங்களா சரி, நெக்ஸ்ட் பாருங்க எஸ்சி எஸ்டி, இது ரொம்ப சப்ப ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது 2003 வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் ஒரே படி தான் இருந்துச்சு. ஓகேங்களா, சோ இங்க பாருங்க ஓல்டு ஒன்ல ஒரே படி தான், 65th Amendment 1990. ஓகேங்களா, 65th திருத்தம் 1990 ஒரு படி மல்டி மெம்பர் பாடியா வந்து மாத்துறாங்க, நிறைய பேர் வேலை செய்யற மாதிரி மாத்துறாங்க. அதே மாதிரி 88th Amendment 2003 89th திருத்தம் 2003 ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்க, எஸ்சி தனியா எஸ்டி தனியா, ஷெட்யூல் கேஸ்ட் தனியா ஷெட்யூல் ட்ரைப் தனியா பிரிச்சுட்டாங்க. இதுல எஸ்சிக்கு 330 ஆர்டிகல், இவங்களுக்கு 338A. ஓகேங்களா, ரெண்டு பேரும் பிரசிடன்ட் அப்பாயின்ட் பண்ணுவாரு. வாரண்ட் இன் ஹேண்ட் அண்ட் சீல், ஓகேங்களா, கையில வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து இன்னும் போய் நாங்க வேலைக்கு போ அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இதெல்லாம் எழுதிருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் கொஸ்டின்ல யாருக்கு வாரண்ட் இன் ஹேண்ட் அண்ட் சீல் அப்படின்னு கேட்பாங்க, இவங்களுக்கும் சிஏஜிக்கு மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ரிமூவல் பிரசிடன்ட் ரிமூவ் பண்ணுவாரு. சிவில் கோடுக்கு என்ன பவர் இருக்கும் அந்த பவர் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் உண்டு, சிவில் கோடு என்ன பவர் இருக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் உண்டு. சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் டு பார்லிமெண்ட். ஓகேங்களா, பார்லிமெண்ட் போய் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாரு, இவங்க கொடுப்பாங்க அதுக்கு சப்மிட் பண்ணுவாரு. அதே மாதிரி சப்போஸ் ஒரு ஸ்டேட்ல இருக்க எஸ்சி பத்தி எஸ்டி பத்தி ரிப்போர்ட் அப்படின்னா பிரசிடென்ட் கவர்னர் கொடுப்பாரு, கவர்னர் எத்தனை போயிட்டு ஒரு மாநில சட்டசபையில கொடுத்துருவாரு. இதான் வந்து எஸ்சி எஸ்டி பத்தின ஃபுல் டீடைல்ஸ். ஓகேங்களா, இங்க பாருங்க நேஷனல் கமிஷன் எஸ்சி எஸ்டி ல ஒரு சேர்மன், ஒரு வைஸ் சேர்மன், 3 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸ் வந்து பிசா ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, பஞ்சாயத்து எக்ஸ்டெண்ட் டு ஷெட்யூல் ஏரியாஸ். பஞ்சாயத்து பார்க்கும் டீடைல்ஸ் சொல்றேன், இப்போதைக்கு நீங்க பாத்துக்க வேண்டாம். ஓகேங்களா சரிங்க, இங்க பாருங்க ஸ்பெஷல் ஆபிசர் ஆஃப் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஓகேங்களா, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னா மொழி வரையா இருக்கிற
சிறுபான்மையினர். ஓகேங்களா? இவங்க வந்து ஒரிஜினலா நம்ம கான்ஸ்டியூஷன் கிடையாது. 7th Amendment 1956, 7th அரசியல் திருத்தம் 1956 380B இந்த ஆர்டிகல் மூலம் கொண்டு வந்திருப்பாங்க. க்வெஸ்சன் இப்படியும் கேட்பாங்க, எது வந்து ஒரிஜினலா இருந்துச்சு இல்லன்னு கேட்பாங்க. எலெக்ஷன் கமிஷன்ல ஒரிஜினல் இருந்துச்சு, ஆனா இங்க பாத்தா அப்படின்னா இதெல்லாம் ஒரிஜினலா கிடையாது. ஓகேங்களா? எஸ்டி எஸ்டி பார்த்தா அப்படின்னா ஒரிஜினலா கிடையாது. ஓகேங்களா? சரி, இங்க பாத்தா அப்படின்னா பிரசிடண்ட் அப்பாயின் பண்ணுவாரு, பிரசிடண்ட் ரிமூவ் பண்ணுவாரு. ஓகேங்களா? சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ல லியாசன் அப்படின்னு யூட்டில நோடல் ஆபிசர். அப்படின்னா ஒரு கனெக்ஷன் மாதிரி வேற ஒன்றும் கிடையாது. தமிழ்ல வந்து ஒரு கனெக்ஷன், ஒரு தூதர் மாதிரிதான். ஓகேங்களா? ஸ்டேட் யூட்டியும் வேற பேர் மட்டும் வச்சிருப்பாங்க. இங்க பார்த்தா அப்படின்னா அண்டர் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? சிறுபான்மையான அமைச்சகங்கள் அவங்க கிட்ட தான் இருப்பாங்க. இந்த ஆபீசர் இவங்க கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இவர் வந்து பிரசிடன்ட் ரிப்போர்ட் கொடுப்பார். ஓகேங்களா? சரி, இவங்க வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி சாரி மைனாரிட்டிஸ்க்கான நல்லது பண்றதா இவங்களோட வேலை. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாக்கலாம். ஸ்பெஷல் ஆபீசர் பார்த்தா ஹெட் குவார்டர்ஸ் வந்து யூபியில, தலைமையகம் வந்து உத்தரப்பிரதேசம் இருக்கு, அலகாபாத்ல. பெல்கம் கர்நாடகா, சென்னை, தமிழ்நாடு, கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சபா வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு துணையா இருக்க மாதிரி கொடுத்திருப்பாங்க ஆபீசர்ஸ். ஓகேங்களா? சரி, இங்க பாருங்க சிஏஜி கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், ஓகே, மத்திய கணக்காளர். இவங்க ஆர்டிகல் 148 151 கொடுத்திருப்பாங்க. 6 years 65, சேம் லைக் யூபிஎஸ்சி எலெக்ஷன் கமிஷன் அதே வயசு இங்க கொடுத்திருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் பிரசிடன்ட் அப்பாயின் பண்ணுவாரு, வாரண்டன்சி லைக் சொல்லியிருக்கேன். சேலரி பார்த்தா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன இருக்கும் அதுதான் இவருக்கும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க பிரசிடன்ட் அப்பாயின்மெண்ட் தான், ரிமூவ் வந்து போயினாக்கா யார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எப்படி பண்ணா அதே மாதிரிதான். சாரி, பார்த்தா அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன், சிஏஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மூணு பேரும் ஒரே மாதிரி ரிமூவ் பண்ணுவாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ரீஅப்பாயின்மெண்ட் உண்டு, இவங்களுக்கு ரீஅப்பாயின்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க சுப்ரீம் கோர்ட், யூபிஎஸ்சி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சிஏஜி, இவங்க நாலு பேரையும் பல்வார்க் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வார்க் அப்படின்னா இந்திய அரசமைப்பின் ஒரு அரண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இவங்க ரிப்போர்ட் எல்லாமே பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க, ஒரு ஸ்டேட்ல வேணும் அப்படின்னா கவர்னர் கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி சிஏஜி பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட். ஓகேங்களா? பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இவங்க வந்து ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க, எந்த ஒரு தனிப்பட்ட அமைச்சருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்க மாட்டாங்க. கார்டன் ஆஃப் இந்தியன் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க வேலை என்ன அப்படின்னா கவர்மெண்ட் காசு கரு செலவு பண்ணதா இல்லையா பாக்குறதா இவங்க வேலை. எக்ஸ்ட்ரா நோட்ஸ் பாக்கலாம். சோ இங்க பாருங்க ஓத் ஆஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எப்படி பதவி பிரமாணம் எடுப்பாரோ அதே மாதிரி அவர் எடுத்துப்பாரு. சோ கேன் ஆடிட் பிரைவேட், பிரைவேட் வந்து ஆடிட் பண்ண முடியும். மூணு ஃபண்ட் வந்து இது பண்ணுவாரு, அப்ராபேஷன் ஃபண்ட், பினான்ஸ் அக்கௌண்ட், பப்ளிக் அண்டர்டேக்கிங். ஓகேங்களா? என்ன அப்படின்னா ஒதுக்கீடு நிதி, நிதி கணக்கு, மக்களுக்கான நிதி, அதெல்லாம் சரி பார்ப்பாரு. ஆர்டிகல் 27 ஏற்கனவே சொல்லிட்டேன் ஃபைனலா பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இங்க பாத்தோம் அப்படின்னா கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் யூகே இருக்காம இந்தியாவில கிடையாது. யூகே பொறுத்தவரைக்கும் அதிகமான பவர் உண்டு, இந்தியாவில கம்மியான பவர் தான். ஓகேங்களா? என்ன அப்படின்னா கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்க போட்டிருக்கு இல்லையா. சோ கண்ட்ரோல் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ற மாதிரி, ஆனா இந்தியாவில எந்த ஒரு கண்ட்ரோல் கிடையாது, ஆடிட் மட்டும் தான். ஆடிட்னா கணக்கு பாக்கிறது மட்டும்தான். ஆனா யூகேல ரெண்டுமே உண்டு. யூகே பொறுத்த வரைக்கும் சிஏஜி சைன் போடாம எந்த ஒரு காசு செலவு பண்ண முடியாது, இந்தியாவில அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? சரி, சிஏஜி வந்து ஒரு மூணு பேர் அப்பாயின் பண்ணுவாரு, ஆடிட் போர்ட் இவர் ஹெல்ப் பண்ற மாதிரி, ரெண்டு மெம்பர், ஒரு சேர்மன். ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் ஒன் பாக்கலாம், அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் சென்ட்ரல்ல, இவர் ஸ்டேட்ல வேற டிஃபரன்ஸ் இல்ல. ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 76 165. ஓகேங்களா? இந்த 140 என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிரசிடன்ட் வந்து அட்வைஸ் கேட்பாரு இல்லையா, அப்போ இவர் வந்து போயிட்டு அட்வைஸ் வந்து சொல்லிட்டு இருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இவங்களுக்கான வயசோ இல்ல வருஷம் வந்து சொல்லிருக்க மாட்டாங்க. பிரசிடன்ட் எப்ப நினைச்சாலும் இவர் ரிமூவ் பண்ணலாம், கவர்னர் எப்ப நினைச்சாலும் இவர் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க அட்டார்னி ஜெனரல் ரெண்டுமே வந்து அப்பாயின்மெண்ட் ரூமன் பிரசிடன்ட் தான். இங்க பாத்தா அப்படின்னா ரெண்டுமே வந்து கவர்னர். ஓகேங்களா? சோ இங்க என்ன அப்படின்னா அட்டார்னி ஜெனரலுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன குவாலிஃபை இருக்கும் அதே குவாலிபிகேஷன் இங்க இருக்கணும். ஆனா அட்வொகேட் ஜெனரலுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு என்ன குவாலிட்டி இருக்கும் அந்த குவாலிபிகேஷன் இருக்கணும். ஓகேங்களா? மற்ற எதுவுமே இங்க பாக்க வேண்டியது கிடையாது. எப்பனா ரிமூவ் பண்ணலாம் பிரசிடன்ட், இங்க எப்பனா கவர்னர் ரிமூவ் பண்ணுவாரு. சீனியர் மூவ் ஜட்ஜ் யாரும் அவங்க தான் போடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுனால கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாம் கிடையாது, பிரைவேட் ஜாபும் இவங்க வந்து பார்க்க முடியும். ஆனா பர்மிஷன் கேட்டு போய் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? சிதா வந்து அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல். ஓகேங்களா? சோ டைம் அதிகமாயிடுச்சு. வீடியோல டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் யூஸ் ஆகட்டும். உங்க கமெண்ட்ஸை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெட்டரா பண்ண முடியும். ஓகேங்களா? மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.